ராஜபாளையம் அருகே குடிநீர் கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 நாட்களுக்கு ஒருமுறை விநியோகிக்கப்படும் குடிநீரும் போதுமான அளவு கிடைப்பதில்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். உசிலம்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கொங்கப்பட்டி சாலையின் எதிரே உள்ள கடையில் பொருட்களை வாங்குவதற்காக முதியவர் வங்காரு என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்துக்கு உள்ளானார். காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூர் அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. 30 பயணிகள் படுகாயமடைந்தனர். கார் ஓட்டுநர் செல்போன் பேசியபடியே வந்ததே விபத்துக்கான காரணம் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அங்கம்பட்டி கிராமத்தில் குண்டும் குழியுமாக உள்ள தார் சாலையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து புதிய தார் சாலை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் வீட்டிற்குள் நுழைய முயன்ற பாம்பை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக பிடித்தனர். பேச்சியம்மாள் என்பவரது வீட்டிற்குள் பாம்பு நுழைய முயன்ற நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை லாபகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சீட்டு கம்பெனி நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல்துறையினர் புகார் அளிக்கப்பட்டது. தலைமறைவான ராமர் என்பவரிடமிருந்து பணத்தை பெற்றுத்தரக் கோரி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் மனு அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இருந்து திண்டிவனம் விளைதட ரயில் பாதை பணிகளுக்கு நிலம் எடுப்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது தங்களிடம் கையகப்படுத்தப்படும் நிலத்திற்கு அரசு குறைந்த நிர்ணயித்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த மூதாட்டி மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மனு அளிக்க நீண்ட நேரம் காத்திருந்ததால் மூதாட்டி அம்சவள்ளி என்பவர் மயங்கி விழுந்தார். உடனடியாக அங்கிருந்த காவலர்கள் தண்ணீர் தெளித்து மயக்கத்தை தெளிய வைத்தனர். கோவையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சிகிச்சை அளிக்க 25,000 ரூபாய் கேட்பதாக அபிராமி மருத்துவமனை மீது இளைஞர் ஈஸ்வரன் என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வீடியோ வெளியிட்டு கோவை சுகாதாரப் பிரிவு இணை இயக்குநரிடம் புகார் அளித்துள்ளார்.